எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் சஞ்சு வெல்கம் டு அடா டூ போர் செவன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்ம விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்ம அவார்ட்ஸ் டுவெண்ட்டி இந்த பத்ம பூஷன் பத்ம விபூஷன் பத்மஸ்ரீலாம் சொல்லுவாங்கல்ல இந்த வருடத்திற்கான அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க யாரு கொடுத்திருக்காங்க என்ன துறைக்காக கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி இந்த எல்லாமே பத்தி டீடைலா பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பார்க்க போறது என்னது பத்மா அவார்ட்ஸ் ஓகே அந்த பத்மா அவார்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிற பார்த்துட்டு யார் யார் வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் பத்மா அவார்ட்ஸ் பத்ம விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டாபிக் ஓகேவா ஸோ இந்த பத்ம விருதுகள் அப்படிங்கிறது என்னெல்லாம் மொத்த இதில் எத்தனை விருதுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு கேட்டகரி விருது இருக்கு மூணு கேட்டகரினா என்னெல்லாம் அப்படின்னா முதல்ல வந்து பத்ம விபூஷன் முதல்ல பத்ம விபூஷன் பத்ம விபூஷன் அப்படிங்கிறது பத்ம விபூஷன் விபூஷன் அப்படிங்கிறது அதற்கு அடுத்தது பத்ம பூஷன் சோ பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்ம பூஷன் அதுக்கடுத்து பத்மஸ்ரீ சோ இதுதான் வந்து ஆர்டர் ஓகேவா சோ பத்மஸ்ரீ பத்ம ஸ்ரீ சோ ஓகேவா அப்போ இதுதான் வந்து உயரிய விருது பத்ம பத்ம விருதுகள்ல உயரிய விருது எது அப்படின்னா பத்ம விபூஷன் ரெண்டாவது பத்மபூஷன் மூணாவது பத்மஸ்ரீ அப்படிங்கிறது இந்த விருதுகள் எல்லாமே எப்ப முதல் முதல் முதல்ல எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் முதல எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல்ல ஆரம்பிக்கும்போது இதனுடைய பெயர்கள் எல்லாம் வேற மாதிரி இருந்தது ஓகேவா இந்த பெயர்கள் இந்த பத்மபூஷண் பத்ம விபூஷன் பத்மபி ஸ்ரீ அப்படிங்கிற இந்த பெயர்கள் வந்து பெயர் மாற்றம் எப்போ செய்யப்பட்டது அப்படின்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல தான் பெயர் மாற்றங்கள் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல பெயர் மாற்றங்கள் செய்யப்படுது இந்த விருதுல யார்

இந்த குழுவை அமைப்பது யார் அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பிரதமர் பிரதமர் தான் வந்து இந்த குழுவை வந்து கான்ஸ்டியூட்டட் பை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூட்டட் பை யார் அப்படின்னா நமக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்போ இவங்க வந்து இது பண்ணுவோம் அப்போ இந்த குழுவினுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த குழுவினுடைய தலைவராக கேபினட் செக்ரட்டரி இருப்பார் இந்த குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னா கேபினட் செக்ரட்டரி இருப்பார் இந்த குழுவில் வேற யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா கேபினட் செக்ரட்டரி இருப்பாங்க ஹோம் உள்துறை கேபினட் செயலாளர் இருப்பாங்க அப்புறம் ஹோம் செக்ரட்டரி இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் செக்ரட்டரி அதாவது குடியரசு தலைவருடைய செயலாளர் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலுல இருந்து ஆறு ஆறு எமினன்ஸ் ஒரு நல்ல ஒரு பெரிய ஆட்களா ஒரு நாலு ஆறு பேர் இருப்பாங்க இந்த ஹெட் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கேபினெட் செக்ரட்டரி கேபினெட் செயலாளர் தான் சோ இதனுடைய தலைவர் பத்ம விருதுகள் குழுவினர் தலைவர் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பத்ம விருதுகள் கமிட்டி இந்த கமிட்டி இருக்காங்கல்ல இந்த கமிட்டி வந்து இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயர்கள் எல்லாம் வந்து யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கும் நம்மளுடைய பிரசிடென்ட்கும் அனுப்புவாங்க ஓகேவா சோ இவங்க ரெண்டு பேர் அப்ரூவல் கொடுத்த பிறகுதான் இதாகும் ஓகேவா இவங்க ரெண்டு பேர் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்ரூவல் கொடுக்கிறது பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்டும் அப்ரூவல் போகும் இந்த எல்லாம் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அவார்டை வந்து குடுக்கிறது வந்து பிரசிடென்ட் குடியரசு தலைவர் தான் இந்த விருதுகளை எல்லாம் கொடுப்பாங்க பொதுவா எப்பவுமே வந்து ஒரு வருஷத்துல மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் இந்த விருதுகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் ஓகேவா இந்த இந்த விருதுகள் முதல்ல எதுக்காக குடுக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பரதநாட்டியம் கலைஞராக இருப்பாங்க அவங்க வந்து இப்போ பரதநாட்டியம்ல வந்து நிறைய புகழ் பெற்றவங்களா இருப்பாங்க அவங்க நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகே பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் இல்ல பாரத் ரத்னா இல்ல ஒரு ஆக்டரா இருப்பாங்க இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருப்பாங்க இந்த மாதிரி அந்தந்த பர்சனாலிட்டி சோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் மட்டும் இல்ல ஒரு நார்மலா வந்து இப்போ நிறைய இதுல பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஸ்டேட்ல வந்து இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒருத்தர் மாம்பழம் வித்து அதுல வரக்கூடிய காசை வச்சு என்ன பண்ணாரு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் கட்டி அதை அதை படிக்க வைக்கிறதெல்லாம் பண்ணாரு சோ இந்த மாதிரிப்பட்ட பட்ட கொடுப்பாங்க சோ வந்து எந்த துறையா நிறைய துறைகள் இருக்கு ஆர்ட்ஸ் சோஷியல் சர்வீஸ் இந்த மாதிரி லிட்ரேச்சர் மெடிசன் இந்த மாதிரி நிறைய துறைகள் ஸ்போர்ட்ஸ் இருக்கு நிறைய துறைகள்ல யார் யார் நல்லா பண்றாங்களோ அவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தான் இந்த பத்ம விருதுகள் அப்படிங்கிறது இந்த எல்லா விருதுக்கும் மேல உள்ள விருது வந்து நமக்கு பாரத் ரத்னா இந்த எல்லா விருதுகளுக்கும் மேற்கக்கூடிய விருது வந்து பாரத ரத்னா அப்படிங்கிற விருது சோ பொதுவா இந்த விருது வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த பத்மா அவார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன கணக்கு வச்சிருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நூத்தி இருபது பேருக்கு தான் கொடுக்கணும் நூத்தி இருபது பேருக்கு மேல கொடுக்க கூடாது நூத்தி இருபது பேருக்கு மேல கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ் சோ இதுல யார் நூத்தி இருபதுல யார் யார் இன்க்ளூட் ஆக மாட்டாங்க அப்படின்னா இப்போ இறந்து போனவங்களுக்கு கொடுப்பாங்க தெரியுமா அதை இன்க்ளூட் அதை தவிர்த்து அப்புறம் வந்து இந்த ஃபாரினர்ஸ் ஃபாரினர்ஸ் அதாவது வெளிநாட்டுல உள்ளவங்க என்ஆர்ஐ இதை தவிர்த்து நூத்தி இருபது பேர் மேல கொடுக்க கூடாது இதை சேர்த்து நூத்தி இருபதுக்கு மேல போகலாம் இது தவிர்த்து நூத்தி இருபதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிறது இப்ப ஒருத்தவங்க வந்து பத்மஸ்ரீ விருது பத்மஸ்ரீ விருது இந்த பத்மஸ்ரீக்கு அடுத்தது பத்ம பூஷன் இதான ஆர்டர் பத்ம பூஷன் குடுக்கிறாங்க பத்ம பூஷன் பத்ம பூஷன் கொடுக்கலாம் இப்ப பத்மஸ்ரீல இருந்து பத்மபூஷன் போறாங்க அப்படின்னா அதுக்கு மினிமம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை அவங்க நினைச்சா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து நார்மலா அஞ்சு வருஷம் கேப் மாத்த முடியாதான்னு கேட்டா இதை மாத்தலாம் சோ இது எல்லாமே பேசிக்கானது இந்த அவார்டுல என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு மெடல் கொடுப்பாங்க அப்புறம் ஒரு சர்டிபிகேட் எல்லாமே கொடுப்பாங்க ஓகேவா டன் இதெல்லாம் வந்து இந்த விருதுக்குள்ள முக்கியமான அம்சங்கள் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யார் யாரு கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல யார் யார் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பத்ம விபூஷன் இந்த வருஷம் எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு ஐந்து பேருக்கு கொடுத்திருக்காங்க பத்ம விபூஷன் ஐந்து பேருக்கு எப்பவுமே சோ உயரிய விருது கம்மியான நபர்கள் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் அதிகம் பத்மஸ்ரீ எப்பவுமே நிறைய பேருக்கு இருக்கும் விருது வந்து பதினேழு பேர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பத்மஸ்ரீ விருது நூத்தி பத்து பேர் கொடுத்துருக்காங்க ஓகேவா நூத்தி முப்பத்தி ரெண்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் நூத்தி இருபது பேருக்கு மேல கூடாது அப்போ இந்த வெளிநாட்டர் எட்டை இந்த ஒன்போதையும் கழிச்சிருங்களா ஒன்போது எட்டு பிளஸ் பதினேழு பதினேழு கழிச்சுட்டா நூத்தி பதினஞ்சு தான் வரும் அப்ப நூத்தி இருபதுக்குள்ளதா இருக்கும் ஓகேவா இது எல்லாமே வந்து சில சட்ட திட்டங்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிள் கேட்கலாம் இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டுல பெண்கள் எத்தனை பேர் கேட்டா பெண்கள் முப்பது பேருக்கு கொடுத்துருக்காங்க இதுல பாரினர்ஸ் என்ஆர் வெளிநாட்டுவங்க எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னா எட்டு பேரு மறைந்து போனவங்க பொதுவா வந்து மறைந்து போனவங்களுக்கு வந்து இந்த அவார்டு கொடுக்க கூடாது அப்படின்றது அவங்க நினைச்சா மாத்திக்கலாம் ஓகேவா அப்படி இறந்து போனவங்க எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒன்பது நபர்களுக்கு கொடுத்திருக்காங்க எத்தனை பேருக்கு ஒன்பது நபர்களுக்கு கொடுத்திருக்காங்க இப்ப யார் யாரு கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம வந்து லைட்டா பாக்கலாம் முதல்ல தமிழ்நாட்டுல இருந்து வரலாம் தமிழ்நாட்டுல பத்ம விபூஷன் விருது ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க பத்ம விபூஷன் சொல்றது நம்ம பெரிய விருது ஐந்து விருதுல ரெண்டு பேருக்கு வந்து பத்ம விபூஷன் விருது அதுல வந்து முதல் யாருக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா வைஜெயந்தி மாலா வைஜெயந்தி மாலா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பழம்பெரும் நடிகை அந்த அந்த நடிகை அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இரண்டாவது யாரும் பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் பரதநாட்டியம் கலைஞரா இருக்கக்கூடிய பத்மா சுப்பிரமணியம் சோ பரதநாட்டியம் கலைஞர் சோ அதுல வந்து அவங்க வந்து பெரிய ஆள் சோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாடு கௌரவிக்கணும் அப்படிங்கறதுக்காக பத்ம விபூஷன் அப்படிங்கிற விருது பத்மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு வழங்கப்படுது கூட வந்து எந்த எந்த நடனத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டா நமக்கு பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போடலாம் இது தவிர பத்மபூஷன் வந்து சில முக்கியமான நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் துணை குடியரசு தலைவரா இருந்த கூடிய வெங்கையா நாயுடு வெங்கையா நாயுடு இருக்காருல்ல வெங்கையா நாயுடு முன்னாள் குடியரசு தலைவர் முன்னாள் துணை குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களுக்கு இந்த வருஷத்துக்கான பத்ம விபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து நாலாவது யார் அப்படின்னா சிரஞ்சீவி இருக்காரல நடிகர் நடிகர் சிரஞ்சீவி நடிகர் சிரஞ்சீவி அவர்களுக்கும் இந்த வருடத்திற்கான பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு அப்புறம் பிந்தேஸ்வர் பத்தாக் அப்படிங்கிற இன்னொருத்தர் ஓகேவா பிந்தேஷ்வர் பத்தாக் அப்படிங்கிற இன்னொரு நபருக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கு பிந்தேஸ்வர் பத்தாக் அப்படிங்கிற இன்னொரு நபருக்கும் இந்த அவார்டு அப்படிங்கிற கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் முக்கியமான அவார்டுனால இந்த அஞ்சு பேரை பத்தி நம்ம பார்த்துக்கிறோம் பிந்தேஷ்வர் பத்தாக் வெங்கையா நாயுடு சிரஞ்சீவி சிரஞ்சீவி நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு பேரை பத்தி முக்கியமா பார்த்தோம் நமக்கு நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் பத்மபூஷன் பத்மபூஷன் விருது மொத்தம் பதினாறு மொத்தம் பதினாலு மொத்தம் இத்தனை பேருக்கு பார்த்தோம் பதினேழு பேருக்கு கொடுத்துருக்காங்க அது தமிழ்நாட்டுல ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதாவது இறந்து போன நபர்கள் ஒன்பது பேருக்கு கொடுத்திருக்காங்க அதுல ஒரு ஆள் வந்து நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சோ அவருக்கு வந்து பத்மபூஷன் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு கேப்டன் விஜயகாந்த் பத்தி அவருக்கு அறிமுகம் தேவையில்லை ஒரு நடிகர் ஒரு அரசியல்வாதி ஒரு நல்ல மனிதர் அதை தாண்டி வந்து ஒரு நல்ல மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பத்ம விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சோ சுப்ரீம் கோர்ட் நம்மளுடைய முன்னாள் கவர்னரா இருந்தவங்களும் சரி சுப்ரீம் கோர்ட்டினுடைய முதல் பெண் நீதிபதியான இருந்த பாத்திமா பீவி பாத்திமா அவர்களுக்கும் இந்த பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு ஓகேவா விருது இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க நமக்கு வந்து மார்ச் ஏப்ரல் அவார்டு கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி ஸோ சிங்கர் உஷா உத்தூப் அப்படின்னு ஒரு சிங்கர் இருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உஷா உத்தூப் உஷா உத்தூப் அப்படிங்கிற ஒரு சிங்கர் உஷா உதூப் அப்படிங்கிற சிங்கர் இவங்களுக்கும் வந்து பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு இவங்கெல்லாம் முக்கியமான நபர்கள் ஓகேவா நம்ம தமிழ்நாடுன்னு பாக்கும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் கேப்டன் மட்டும்தான் தான் அடுத்த பத்மஸ்ரீ பத்மஸ்ரீ நிறைய பேர் கொடுப்பாங்க அதனால தமிழ்நாட்டுல யார் யாரு கொடுத்தாங்க மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் பத்திரப்பன் இந்த பத்திரப்பன் பத்திரப்பன் அப்படிங்கறது யார் அப்படின்னா வள்ளி ஒயில் கும்மி ஆட்ட கலைஞர் அது என்ன வள்ளி ஒயில் கும்மி ஆட்டம் அது வந்து ஒரு இப்போ இந்த வள்ளி ஒயில் கும்மி ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு வகையான நாட்டுப்புற நடனம் சொல்லக்கூடியது ரொம்ப வருஷமா வந்து அந்த நடனத்துல வந்து ஒரு சிறப்பு மிக்கவரு கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அந்த நடனம் வள்ளி ஒயில் கும்மி ஆட்டம் அப்படிங்கிறது பிரதானமா ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஒரு ஒரு நடனமா இருந்து ஆண்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நடனமா இருந்துச்சு அதை தாண்டிய பெண்கள் ஆடக்கூடாது அப்படின்லாம் சில கட்டுப்பாடுகள் இருந்துச்சு அதை உடைச்சி எரிஞ்சு நிறைய பெண்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கவர் தான் இந்த பத்திரப்பன் கோவை சேர்ந்த பத்திரப்பன் ஸோ இதற்காக வள்ளி ஒயில் கும்மி ஆட்ட கலைஞர் பத்திரப்பெனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து ஜோஸ்னா சின்னப்பா ஜோஸ்னா சின்னப்பா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஸ்னா சின்னப்பா அப்படிங்கிற ஒரு பெண் ஓகேவா ஸ்குவாஷ் வீராங்கனை ஸ்குவாஷ் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு என்ன விளையாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செவர் இருக்கும் ரெண்டு பேர் இங்க நிப்பாங்க இந்த நமக்கு ஷட்டில் ஆடுற மாதிரி கையில பேட் வச்சிருப்பாங்க பால் அங்க அடிப்பாங்க அவங்க அங்க அங்கே இவங்க வந்து இவங்க அடிப்பாங்க இங்க படி இங்க வந்து இவங்க அடிப்பாங்க இந்த செவ்ல வந்து பால் அடிச்சடிச்சு விளாடுறது இப்போ தினேஷ் கார்த்திக் இருக்காருல்ல தினேஷ் கார்த்திக் கிரிக்கெட் பிளேயர் அவருடைய ஒய்ஃப் தீபிகா பலிக்கல் அவங்களும் ஸ்குவாஷ் பிளேயர் தான் அதே மாதிரி ஜோஷ்னா சின்னப்பா வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து ஸ்குவாஷ் வீராங்கனை ஸோ அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து ஜோடி க்ரூஸ் அப்படிங்கிறவர் ஸோ தமிழ்ல படிச்சிருப்பீங்க நிறைய பேர் இவர் வந்து ஒரு எழுத்தாளர் ஜோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நாச்சியார் நாச்சியார் வந்து ஒரு மருத்துவர் நம்ம எல்லா ஊர்லயும் கண்ணாஸ்பத்திரே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் அந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுடைய ஒரு முக்கியமான நபர் தான் மருத்துவர் தான் யார் அப்படின்னா நாச்சியார் அப்படிங்கிறவங்க அதுக்கடுத்து சேஷம்பட்டி டி சிவலிங்கம் சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து நாதஸ்வர கலைஞர் ஓகேவா கேள்வி கேட்கலாம் சேஷம்பட்டி டி சிவலிங்கம் வந்து எந்த வாத்தியத்துடன் தொடர்புடையவர் நாதஸ்வரமா மத்தளமா தபேலாவான்னு கேட்டா நாதஸ்வர கலைஞர் இவங்க ஐந்து பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ தமிழ்நாட்டுல மொத்தம் எட்டு நபர்களுக்கு கொடுத்திருக்காங்க ஜோஸ்னா சின்னப்பா இருக்காங்க நாச்சியா இருக்காங்க அதே மாதிரி பத்ம பூஷன்ல வைஜயந்தி மாலாவும் இருக்காங்க நமக்கு வந்து நெக்ஸ்ட் நம்ம அதுவும் பார்த்தோம் வைஜயந்தி மாலா பத்மா சுப்பிரமணியம் நாலு பேரும் வந்து பெண்மணிகள் அப்படிங்கிறது சோ இதுதான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் மாதிரி பிந்தேஸ்வர் பத்தாக்கு பீகாரை சேர்ந்தவர் அவருக்கு இந்த விருது கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் சோ இதுதான் நமக்கு இந்த வருஷத்துக்கான பத்மஸ்ரீ பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் விருதுகள் பத்தி டீடைலா நம்ம பாத்துருவோம் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ புடிச்சிட்டு நினைக்கிறேன் சோ இதே மாதிரி நிறைய கத்துக்கணும் சோ டிஎன்பிசி புது பேட்ச் ஆரம்பிக்கணும் அது நீங்க எல்லாமே கத்துட்டு கண்டிப்பா இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு அரசு அதிகாரி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு புது பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போது இப்போ ரிபப்ளிக் டேனால அதுக்கான ஆஃபர் போயிட்டு இருக்கு சோ நார்மல் டைம்ல டூ செவன் இந்த பேட்சுக்கான பிரைஸ் இப்ப ஜாயின் பண்ணீங்கன்னா டூ ஃபோர் அப்படிங்கிறது ரெண்டு வருஷம் நீங்க படிச்சுக்கலாம் சோ கிட்டத்தட்ட கம்மியான சீட் தான் இருக்கு சோ நாளைக்கு பேட்ச் ஆரம்பிக்குது சோ மறக்காம சீக்கிரமே ஜாயின் பண்ணி இல்ல டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு நீங்க லைவ் கிளாஸ் ரெண்டு ரெண்டு மூணு மணி நேரம் லைவ் கிளாஸ் இருக்கும் லைவ் கிளாஸ் பார்க்க முடியல அப்படின்னா ரெக்கார்டடா பார்த்துக்கலாம் இது கூட உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்துடும் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ சீக்கிரமே ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னா கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும் லிங்க் இருக்கும் குரூப் ஒன் டூ ஜான் ட்வெண்ட்டி செவன் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்ல வியூ ஆஃபர் ஒன்று இருக்கும் சப்போஸ் மொபைல் ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக இப்படி உங்களுக்கு குரோமில் போகும் குரோமில் போகும்போது இங்கே வந்து அமௌண்ட் இருக்கும் இங்கே பை நவு அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல வியூ ஆஃபர்ஸ் ப்ளூ கலரில் இருக்கும் அந்த வியூ ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணுங்கள் சப்போஸ் அட ஆப் வச்சிருந்தீங்கன்னா மோர் ஆஃபர்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்படாது இதான் முக்கியமான இது ஸோ அ கூப்பன் கோட் என்டரீட் ஹியரில் கேபிடல் ஒய் எயிட் ஃபைவ் நைன் கேபிட்டல் ஒய் எயிட் ஃபைவ் நைன் அப்படிங்கிற இந்த கோடை வந்து என்டர் பண்ணிங்க அப்படினாதான் உங்களுக்கு மேக்ஸிமம் நான் சொன்ன அமௌன்ட் கிடைக்கும் சோ கேப்டுலோ எயிட் பை நைன் குடுத்து அப்ளை குடுத்தறீங்க அப்படின்னா சோ இங்க இது வந்து டூ பழைய பிரைஸ் டூ ஃபோர் த்ரீ டூ அப்படிங்க இந்த ஆஃபர் பிரைஸ் சீக்கிரமா இன்னைக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு டூ ஃபோர் த்ரீ டூ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ கண்டிப்பா இந்த வருஷம் அரசு அதிகாரி ஆகும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு சோ எல்லா எக்ஸாமும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ரொம்பவே முக்கியமான விஷயம் டெய்லி காலைல ஏழு மணிக்கு நம்மளுடைய சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்க போயிட்டு இருக்கு சோ இன்னைக்கு காலையும் போட்டிருந்தோம் நாளை காலையும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் எல்லாரும் வந்து நாம நாளை கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல வந்து எல்லாரும் வரணும்னு நினைக்கிறேன் மறுபடியும் சந்திப்போம் சோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட் போனிட்டா ஹார்லிக்ஸ் மைலோ காம்ப்ளான் எல்லாமே அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நாளைக்கு காலை ஏழு மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக வாழ்க தமிழ் வலக தமிழ்நாடு